அமைச்சர்களாக, முதலமைச்சராக, கோட்டீஸ்வரர்களாக, லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபர்களாக நீங்கள் ஆனீர்கள் என்றால் அத்தனைக்கும் காரணம் ஜெயலலிதா. எடப்பாடி, இதை நான் கேட்டு உங்கள் குட்டிகளை தயவுசெய்து காப்பாற்றி கூப்பிட்டு கொள்ள வைங்க. அதை தடுக்கிற அதிகாரம் நமக்கு மாநில அரசாங்கம் இருக்கா? ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடிக்கு தெரியாதா? அதுவும் நகராட்சியிலே ஊழல், கமிஷன் கமிஷன் என்று முதல் உங்கள் தலைவி வீட்டையே காப்பாற்ற முடியாத நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அந்த மாதிரி எங்கள் வில்சன் எங்கள் ஷூக்கு பாலிஷ் போட்டார், அதை நீதிபதி வந்து நீங்கள் மட்டும் போடாதீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி ஷூக்களை போடுறாங்க என்று அர்த்தப்படுத்த. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் கோவையிலே பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியிலே அவருடைய வயிற்றறிச்சலை, கடந்த காலத்தில் அவர் செய்த தவறுகளை எல்லாம் நெஞ்சை உறுத்துகிற காரணத்தினால் அதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு பேட்டி என்கிற பெயரில் ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டிருக்கிறார். நேற்றைய தினம் பழனிசாமியுடைய கோபத்துக்கு என்ன காரணம் என்றால், தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கு சென்ற நேரத்தில், கோவை என்பது கடந்த தேர்தலிலே அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கொடுக்காத ஒரு மாவட்டம் கோவை மாவட்டம். நாம் தவறு செய்து விட்டோமே சட்டமன்ற தேர்தலில் என்று உணர்த்துகின்ற வகையில், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய மாநகராட்சி தமிழ்நாட்டிலே என்று சொன்னால் சென்னைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது கோவை மாநகராட்சி. அந்த மாநகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று திமுக மேயர் அங்கு இருக்கிறார். நேற்றைய தினம் பேட்டி என்கிற பெயரால் இல்லாதையும் பொல்லாதையும் செய்திருக்கிறார். நான் ஒன்றை தெளிவாக எடப்பாடி இடத்தில் கேட்க விரும்புகிறேன். திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு எந்த ஒரு திட்டத்தையும், கடந்த கால ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்களை கைவிடவில்லை. அவர் சொல்லுகிறார், பேருந்து நிலையம், வெள்ளூர் பேருந்து நிலையத்தை கிடப்பிலை போட்டு விட்டார். அவர் அப்படி சொன்ன காரணத்தினால் மக்களுக்கு விளக்கம் தரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பொதுமக்களுக்கு இதெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. அதுக்கு அந்த இடத்தினுடைய பின்னாலும் ஒரு மிகப்பெரிய ரகசியமே இருக்குது. ஏன் அங்கே பயிர்ந்து கொண்டு போனார்னால், ஒன்றும் பொதுமக்களுக்கு பயன்கரக்கூடிய இடமே அல்ல. முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு சொந்தமானவர்கள் அந்த இடத்தையெல்லாம் வளைத்து போட்டு அந்த இடமே ஏறத்தாழ வேலுமணியினுடைய குடும்பத்தாருக்கே சொந்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. அந்த இடத்திலே கொண்டு போய் ஒரு பேருந்து நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்களே ஒழிய அதுக்கு எடப்பாடி அரசு நிதி ஒதுக்கியதா? கோவை மாநகரத்து மக்களே அந்த இடத்தை விரும்பவில்லை. காரணம், பல்லடம் சாலையிலேருந்து அந்த பேருந்து அமைக்கப்படுற இடத்துக்கு போனோன்னா 8 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு வரணும். அதே மாதிரி அவினாசி மெயின் ரோட்லேருந்து அந்த பேருந்துக்கு போனோன்னா 15 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும். இதெல்லாம் மக்களுக்கு பயன்பெறக்கூடியதல்ல. வேலுமணியுடைய குடும்பத்திற்கு, அவருடைய சொந்தக்காரருக்கு பயன்படக்கூடிய ஒன்றை எடப்பாடி இன்றைக்கு பேசுகிறார். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த நேரத்தில் அவருக்கு மெரினாவிலே இடம் கேட்டோம். தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நேரடியாக எடப்பாடி வீட்டுக்கு போய் மெரினாவிலே இடம் வேண்டும். ஏனென்றால் எங்கள் தலைவர் அண்ணாவுடைய சதுக்கத்துக்கு பக்கத்திலே அந்த இடத்திலே அடக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்பினார் என்று போய் கேட்ட நேரத்தில் கொடுக்க மறுத்தார்கள். நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் இரவெல்லாம் வாதாடி மறுநாள் காலை அவருக்கு இடம் வாங்கினோம். ஆனால் அதே உங்களுடைய ஆட்சியிலே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு பிறந்த நாள் விழாவை இந்த அரசு நடத்தினது, அதை மறந்துவிடக்கூடாது. ஜெயலலிதாவுக்கு அரசு விழா நடத்தலாமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. திமுக ஆட்சி வந்த பிறகு எங்களுடைய ஆட்சியிலே தான் முதன் முதலாக ஜெயலலிதாவுக்கு அரசின் சார்பில் பிறந்தநாள் விழாவை எடுத்தாங்க. ஆக எந்த விதமான குறுகிய மனப்பான்மையோடும் இந்த ஆட்சி செயல்படவில்லை. சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார் எடப்பாடி. சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறதுக்கு அருகதே அவர் கிடையாது. நான் எல்லாவற்றையும் கூட விரும்பிக்க விரும்பவில்லை. உங்களையெல்லாம் ஆராக்கி ரோட்டில் ஒன்றுமே இல்லாது இருந்தவங்களை
அமைச்சர்களாக முதலமைச்சராக கோட்டீஸ்வரர்களாக லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபர்களாக நீங்கள் ஆனீர்கள் என்றால் அத்தனைக்கும் காரணம் ஜெயலலிதா. அந்த அம்மையாருடைய கொடைநாடு வீடை உங்களால் காப்பாற்ற முடிந்ததா? கொடைநாடு நடைபெற்ற கொள்ளை யாருடைய ஆட்சி நடைபெற்றது? எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது தானே நடந்தது. உங்கள் தலைவி வீட்டையே காப்பாற்ற முடியாத நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? உங்கள் ஆட்சியில் நடந்தது போல் பாராமுகமாக முதலமைச்சர் இருக்காரா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது. எடப்பாடி அவர்கள் ஸ்டெர்லைட் பிரச்சனை வர்றபோது எனக்கு நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னார். ஆனால் கள்ளக்குறிச்சி பள்ளி சம்பவம் நடக்கிற போது எங்கள் தலைவர் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். செய்தி கேள்விப்பட்ட ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் உடனடியாக டிஜிபியும் ஹோம் செக்ரட்டரியும் ஸ்பாட்டுக்கு அனுப்பி அங்கே நிலைமையை கட்டுக்கொண்டு வந்து எந்த உயிர் சேதமும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் அந்த பதட்டமான சூழ்நிலையை அடக்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை எடுத்தார் என்றால் இதை விட என்ன சான்று வேணும்? எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சரானவுடன் இவ்வளோ நீட்டு பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்கப்பூர்வமாக இந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் நீட் தேர்வை எப்படி ரத்து செய்வது என்பதற்கை ஒரு குழு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் அமைத்து அந்த குழுவினுடைய பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த ஆன்லைன் ரெமி, இதை சட்டம் படித்த இடத்தில் கேட்டு எடப்பாடி தெரிஞ்சுக்கணும். இந்த ஆன்லைன் ரெமி என்பது இங்கே மட்டும் தடை செய்து விட்டால் போகாது, இந்தியா பூராவும் பண்ணணும். இந்தியா பூரா செய்யணும்னா அதுக்கு மத்திய சர்க்காருடைய சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆன்லைன் ரெமியை இன்றைக்கி டிவியிலெல்லாம் போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. அதை தடுக்கிற அதிகாரம் நமக்கு மாநில அரசாங்கம் இருக்கா? ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடிக்கு தெரியாதா? டிவியில் விளம்பரம் போடுகிறார்கள் ஆன்லைன் ரெமிக்கு, அதை தடுக்கிற அதிகாரம் மத்திய சர்க்காருக்கு தான் இருக்கு. வாய்ப்புளித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று இன்றைக்கு எடப்பாடி பேசிக்கொண்டிருக்கிறார். அதுவும் நகராட்சியிலே ஊழல் கமிஷன் கமிஷன் என்று முதல்ல என்ன சொல்கிறாருன்னா வேலையே நடக்கலைன்றார். நடக்காத வேலைக்கு எப்படி டெண்டர் விட்டுருக்க முடியும்? டெண்டர் விட்டால் தானே கமிஷன் வாங்க முடியும். இவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய ஆட்சி காலத்தில் செய்த ஊழலுக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்திலே போய் அவர் வழக்கு போட்டு கூட வழக்குகள் விசாரணை ஆரம்பித்து விட்டது. அதனுடைய வெளிப்பாடாக வயிற்றுச்சின் காரணமாக இன்றைக்கு எடப்பாடி பேசிக்கொண்டிருக்கிறார். கோவை மாவட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 50,000 பேர் அதிமுகவில் இருந்து வந்து கட்சி மாறி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். பொள்ளாச்சி பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி என்பவர் வந்து சேர்ந்துட்டார். பல குட்டிகள் ரெடி ஆகிடுச்சு இப்போ அங்கேருந்து வர்றதுக்கு. ஆகவே இதையெல்லாம் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி இதை நான் கேட்டு உங்கள் குட்டிகளை தயவுசெய்து காப்பாற்றி கூட்டுக்குள்ளே வைங்க. அது முடியல, காரணம் ரெண்டு பேரும் ரோடுக்கு வந்துட்டீங்க, கோர்ட்டில் போய் கோர்ட்டில் இன்றைக்கி வந்து உங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா? உங்கள் கேஸை விசாரிக்கிறது இதை போதும் அதை போதும் இதுதான் நாங்கள் வேலைன்னு ஹைகோர்ட்டையே அவங்க வந்து நீங்கள் ஆன்டகனைஸ் பண்ணிக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்கள் பொழப்பு இருக்குது. ஒழுங்காக பொழப்பு நடத்துங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் குட்டிங்களை காப்பாற்றுங்க. ஆறு குட்டி போன்ற பல குட்டிகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டுருக்கார். நான் சவால் விட்டு கேட்கிறேன், எங்களோடு விவாதிக்க நீ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது, எங்கள் ஆட்சியில் கோவைக்கு என்னென்ன செஞ்சுருக்கோம், கோவை பெற்றிருக்கிற வளர்ச்சி என்ன, கோவையில் நீங்கள் அறிவிக்கப்பட்டதால் வேலுமணி மட்டும் எவ்வளோ சம்பாதித்தார், வேலுடைய பினாமிகள் எவ்வளோ சம்பாதித்தார்கள், யார் யார் எங்கெங்கே இடம் வாங்கியிருக்கிறார்கள், எந்தெந்த இடத்துலே ஒரு சொத்து இருக்கிறது என்பதை எல்லாம் கூட பட்டியலிட்டு காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சார், துரைமுருகன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து கட்சி மாதிரி வர்றவங்க வந்து விபச்சாரிக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இங்கே அவர் தான் கேட்குறது என்னவா, அவர் என்னோட மூத்தவர், அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது. பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் அந்த இலவசம் குறித்து பேசக்கூடிய கருத்துக்களை வந்து தலைமை நீதிபதியே கொஞ்சம் எங்க தலைமை நீதிபதி கண்டிச்சார், உச்சநீதிமன்றத்தில். அதுதான் தவறாக கொடுங்க, அவர் ஒன்றுமே சொல்லையா? அதாவது உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னார் இவர், எங்கள் வக்கீல் வந்து ஸ்ரீ வில்சன், நாங்கள் எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பெருமையாக பேசும்போது நீங்கள் மட்டும்தான் அறிவாளின்னு நினைக்காதுன்னு. அப்போ என்ன அர்த்தம், நாங்கள் அறிவாளிங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டார். இப்போ ஆபிரகாம் சொன்ன லிங்கன் சொன்ன ஒரு பழமொழி தான் ஞாபகத்துவார். அவர் ஆபிரகாம் லிங்கன் ஷூக்கு பாலிஷ் போட்டிருந்தார். அப்போ ஒருத்தர் போய் கேட்டாங்க, அப்போ அவர் சொன்னார், ஐ ஆம் பாலிஷிங் மை ஷூ, நான் என்னுடைய ஷூக்கு பாலிஷ் போடுறேன். அந்த மாதிரி எங்கள் வில்சன் எங்கள் ஷூக்கு பாலிஷ் போட்டார்,
அந்த நீதிபதி வந்து நீங்கள் மட்டும் போடாதீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி ஷூஸில் போடுறாங்கன்ற அர்த்தத்தை சொல்லுங்கள்.